மட்டன் மிளகு கறி. இன்னைக்கு மதுரை ஸ்பெஷல் மிளகு கறி செய்ய போறோம். இது எப்படி செய்வோம்னு பார்ப்போம். அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அரை கிலோ மட்டன் வச்சிருக்க வாங்கியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் கால் கிலோ உரிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் சோம்பு வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. வரமிளகாய், சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை. இப்போ செய்முறை பார்க்கலாம். மட்டன் மிளகு கறி செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயுது. கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கேன். காரத்துக்கு நாலஞ்சு வரமிளகாய், நாலு வரமிளகாய் போட்டுருக்குறேன். இது சின்ன வெங்காயம். வெங்காயத்தை முழுசாக கீறி கீறி போட்டிருக்கேன். மட்டனோட சேர்ந்து நல்லா வந்துடும், கிரேவி மாதிரி வரும். இப்போ மட்டன் போட்டுக்கலாம். மிளகு பொடி போட்டு சீரகத்தூள், அதுக்கு தேவையான உப்பு, தேவைப்பட்டதுன்னா கருமசால் பொடி கூட போட்டுக்கலாம். ஆனால் அது ஒரு டெஸ்ட்டு எடுத்துக்கலாம். மட்டன் உங்குற மாதிரி அரிசி கலந்து தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நான் போட்டுக்கலாம் அந்த தண்ணி. பட்டகிராம் பொடி போடாமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் பட்டகிராம் பொடியெலாம் போடுவேன். வெறும் மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், அது ஒரு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை டைட் பண்ணி வச்சுக்கலாம், மூடிக்கலாம். வேகட்டும், நல்லா நாலஞ்சு விசில் வேகட்டும். மட்டன் மிளகு கறி தயாராயிடுச்சான்னு பார்க்கலாங்க. வெந்துருச்சு. இப்போ வடச்சட்டிக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெங்காயம்லாம் குழைவாக இருந்துச்சு. வெங்காயமே தெரியல பார்த்தீங்கன்னா. நல்லா இந்த தண்ணி கொஞ்சம் வத்த விடுவோம். கறி நல்லா வெந்து போச்சு. நல்லா வத்தட்டுங்க. நல்லா சுண்ட வத்தட்டும். இப்போ மட்டன் மிளகு கறி தயாராகிடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு. நல்லா மட்டன் மிளகு கறி தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி.